அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தோ நாளும் ஒரு நபி மொழி பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுதல் நொமா நிபின் பஷீர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இடையில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த நபிமொழி சுனன் அபி தாவூத் என்ற நூலில் மூன்று ஐந்து நான்கு நான்கு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒருவர் தன் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நடந்து கொள்கின்ற நடைமுறையை அந்த நடைமுறையிலே நீதியும் நேர்மமும் காக்கப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வழிவகுத்து காட்டுகின்றது தனக்கு பிடித்தமான பிள்ளைக்கு ஒரு மாதிரியாகவும் தன் அன்பிற்கு பாத்திரப்படாத பிள்ளைக்கு வேறு மாதிரியாகவும் ஒரு தாயும் தகப்பனும் பாரபட்சம் காட்டி நடப்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது ஒரு நபித்தோழர் தனது ஒரு பிள்ளைக்கு ஒரு தோட்டத்தை அன்பளிப்பாக வழங்குவதாகவும் அதற்கு நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் ஒலையு செல்லம் அவர்களை சாட்சியாக இருக்குமாறும் கேட்டுக்கொண்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்கள் உனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கின்றார்களா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த நபித்தோழர் ஆம் இருக்கின்றார்கள் என்று கூறியதும் இதே போன்று அந்த பிள்ளைகளுக்கும் வழங்கியுள்ளீர்களா என்று கேட்டார்கள் அந்த நபித்தோழர் இல்லை என்று பதில் சொன்னார் இந்த அநியாயத்திற்கா என்னை சாட்சியாக ஆக்குகிறாய் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வல்லம் அவர்கள் அந்த தோழரை கடிந்து கொண்டார்கள் எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டி அவர்களுடைய ஆளுமை திறனை குறைத்து விடாதீர்கள் என்ற நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் எச்சரித்த இந்த செய்தி ஷஹீஹ் இபன் ஹிப்பான் என்ற நூலில் ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உங்கள் பிள்ளைகள் அனைவரும் உங்கள் பிள்ளைகள்தான் அவர்கள் மீது பாசம் வைப்பதில் உள்ளத்திலே சமநிலை பாவிக்கப்பட வேண்டும் பாசத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே ஏற்ற தாழ்வோ வித்தியாசங்களோ ஏற்பட்டு விடக்கூடாது இந்த விஷயத்திலே படைத்த அல்லாஹுவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை எச்சரித்திருக்கின்றார்கள் சில பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டுவர் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் இடையே இந்த பாரபட்சம் நடைபெறும் சில வீடுகளில் மூத்த பிள்ளை இளைய பிள்ளைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டுவது உண்டு இது ஒரு தவறான நடைமுறை என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலையூசல்லம் அவர்கள் எச்சரித்து பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நேர்மையாக நடந்து கொள்வதுதான் ஒரு பெற்றோருக்கு உண்டான அழகு என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிஹ் அவர்கள் போதித்திருக்கின்றார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நேர்மையாக நடக்கக்கூடிய பெற்றோர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ